ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிஸ்டர் ஸ்விம்மர்ல எபிசோட் நம்பர் 25 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா செகண்ட் இயரோட அக்கா முழிச்சு பார்க்கும்போது அந்த கோச்சை பார்த்து பயந்துருவாங்க. கோச் சொல்றாங்க, நேத்துக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா? நேத்துக்கு நைட்டு மாதிரி ஒரு நைட்டு இது வரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது. உனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. என்னால சொல்லவும் முடியாது அதை இப்போ உங்ககிட்ட அப்படின்னு சொல்றாங்க. உடனே செகண்ட் இயரோட அக்கா வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு கோச் சொல்றாங்க, என்ன பண்ணிட்டேன் நான் கேக்குறேன், நீ எதுவுமே பண்ணல, விடுமா, ஃபர்ஸ்ட் கதவை திற, நான் வெளியில போகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே செகண்ட் ஹீரோட அக்கா வந்து கதவை திறந்து விட்டுடுறாங்க. கோச் வெளியில கோவத்துல கிளம்பி போயிடுறாங்க. உள்ள இருக்கக்கூடிய செகண்ட் ஹீரோட அக்காவுக்கு வந்து நான் நேத்துக்கு என்னதான் பண்ணினேன், அப்படி என்ன நடந்துச்சு அப்படி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் நைட்டு நடந்தது அவங்களுக்கு ஞாபகம் வருது. கோச் போயிட்டு டோரை திறக்க ட்ரை பண்றாங்கல்ல, அப்ப வந்து செகண்ட் ஹீரோட அக்கா சொல்லியிருப்பாங்க, நான் உனக்காக வந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தூங்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்காக உன்கிட்ட வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோச் கிட்ட போயிட்டு காதை தீருகி அவங்கள வா என் கூட அப்படின்னு இழுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. சோ இததான் இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருது. ஐயோ, நான் கோச் கிட்ட என்ன மாதிரி நடந்திருக்கேன், எப்படி பிகேவ் பண்ணிருக்கேன், ஐயோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா வெளியில கோச் கோவமா போயிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப வந்து என்ன நடக்குது, யாராவது ஒரு ஆள் என்ன பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சு மறைஞ்சு யாரும் பார்க்காம போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மீதி பாதையை ஞாபகப்படுத்தி பாக்குறாங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, பெட்ரூம்க்கு தான் நம்ம செகண்ட் ஹீரோட அக்கா கோச்சை கூட்டிட்டு போயிருப்பாங்க. அங்க போயிட்டு பெட்ல படுத்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. இந்த பாப்கார்ன் அவ்வளவு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் உன வெளியில திறந்து விடுறேன் சரியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு கோச் வந்து இல்ல, நீ என்ன விட, எனக்கு இப்ப பாப்கார்ன் சாப்பிட மூட் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா செகண்ட் ஹீரோட அக்கா விட்டுருக்கவே மாட்டாங்க, இப்படியே நைட்டு தூங்கி இருந்திருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். கோச் இதை யோசிச்சு பார்த்துட்டு, இது மட்டும் வெளியில யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா என்ன பத்தி எல்லாரும் என்ன நினைப்பாங்க, தப்பு தப்பெல்லாம் நினைப்பாங்க, ரூமர்ஸ் எல்லாரும் வந்துருமே, ஃபர்ஸ்ட் இவ்வளவு அவாய்ட் பண்ணணும் இனி அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து போறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து கோச்சுக்கு கால் பண்றாங்க, இன்னைக்கு என்னால ட்ரைனிங் வர முடியாது, நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. கோச் வந்து எதுக்காக போறேன், எத்தனை நாள் கழிச்சு வருவா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஒரு நாள் தான், நான் போயிட்டு உடனே வந்துருவேன், ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்றதுக்காக போறேன், வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. கோச் வந்து சரி ஓகே, எனக்கு புரியுது, நீ உன்னோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுற, போயிட்டு சீக்கிரமா வந்துரு, அதே மாதிரி நீ வந்து இப்ப இருக்க சிச்சுவேஷனை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது, ஒரு மலை மேல ஏறுறது அப்படின்றது வந்து நடக்காத காரியம் கிடையாது, நம்ம அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதனால நீ காம்படிஷனுக்கு வரணும் அப்படின்றது கண்டிப்பா உன் மனசுல இருக்கணும், நீ திரும்ப வந்து காம்படிஷனுக்கு ஹெவியா பிராக்டிஸ் பண்ணணும் சரியா அப்படி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரி கோச் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்றாங்க. அந்த பக்கம் கோச் இருக்காங்கல்ல, அவங்க வந்து யோசிக்கிறாங்க, என்னதான் பேசிக்கிட்டு இருக்கேன் இவங்க கிட்ட, மலை மேல ஏறுறதுக்கு தைரியம் வேணும் அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த தைரியம் இருக்கா, இந்த செகண்ட் ஹீரோட அக்கா இருக்காளே அவகிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியில போகும்போது ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, இன்னைக்கு மழை பெய்யும், நீ கொடை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு திரும்ப போய் கொடையை வாங்குறதுக்கு அவ்வளவு மடி, சீக்கிரமா ஹீரோவை பார்க்க போகணும், அதனால எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினோட அம்மா வந்து மழை பெய்யும், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. ஹீரோயின் வந்து இல்ல இல்ல, அது பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. மழை பெய்யுது அவங்க அம்மா சொன்ன மாதிரி, ஆனா அந்த மழையில நனைஞ்சுகிட்டே நம்ம ஹீரோயின் ஓடி வராங்க. ஏன்னா ஹீரோவை பார்க்கணும், ஹீரோவை சீக்கிரமா பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதனால ஹீரோவுக்காக திங்ஸ் வாங்கி சமைச்சிட்டு, சமைச்ச பொருளை தானே ஹீரோவை பார்க்கறதுக்காக போகும்போது கொடுக்க முடியும், ஏன்னா இவங்க பிரைவேட் ஷாப் அப்படின்ற மாதிரி மட்டும்தானே இப்ப மீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால சமைக்கிற திங்ஸ் வாங்குறதுக்காக ஷாப்பிங் போறாங்க. அங்க திங்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா, இன்னும் கொஞ்ச நேரம் தான், நான் உன்னை சீக்கிரமா வந்து பார்க்க போறேன், எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டே ஓடி போயிட்டு ஹீரோட ரூமுக்கு போறாங்க. அங்க உள்ள போய் பார்த்தா வில்லி இருந்துட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்த உடனே வில்லி கேக்குறா, நீங்க என்ன பண்ற அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஹீரோ தான் என்கிட்ட சொல்லி இருக்கான், உனக்கு எப்பப்ப தேவையோ அப்பப்ப நீ உள்ள வரலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம எனக்கு அவன் கார்டு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வில்லி வந்து அதை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு பொறாம, ஏன்னா இது ஒன்னே ஒண்ணுதானே இருக்கு, உனக்கு வேணா நீ அவன் கிட்ட கேளு, அவன் உனக்கு கார்டு தரட்டும், வேற ஒண்ணு இல்ல அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்றான், யார் சொன்னா, என்கிட்டயும் ஒரு கார்டு இருக்கு, அதனாலதானே நின்னால உள்ள வர முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்களா. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே வில்லி சொல்றான், உள்ள குளிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்து உள்ளயா குளிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே வில்லி வந்து, ஹனி நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் குள்ள போறாங்க. குளிக்கிற இடத்துல அங்க உள்ள இருக்கிறது நம்ம ஹீரோவே கிடையாது, உள்ள இருக்கிறது வந்து அந்த வில்லியோட அசிஸ்டன்ட் ஆயிருக்காங்கல்ல அவங்க. அவங்களோட வாயை மூட வச்சுட்டு நம்ம ஹீரோயினுக்கு கேக்குற மாதிரி சொல்றாங்க, நீ குளிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கு, வெளியில ஹீரோயின் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவளை நான் போக சொல்லிடவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வந்து அசிஸ்டன்ட் பாய் சொல்றாங்க, உனக்கு இதை லூசா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. உடனே வில்லி வந்து வாய மூடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயினுக்கு கேக்குற மாதிரி சொல்றாங்க, நீ வெளியில போகணுமா, அவன் வந்து உன்னை பார்க்க விரும்பலையா அப்படின்னு
சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது, சரி ஓகேன்னு கிளம்பி போயிடுறாங்க. வெளியில கோவமா போயிட்டு தான் யோசிக்கிறாங்க, கண்டிப்பா இது உண்மையா இருக்குமா, உள்ள இருந்தது ஹீரோவா தான் இருக்குமா, ஹீரோ உள்ள இருந்தா எதுக்காக அவன் இப்படி எல்லாம் பேச போறான், அவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இல்லையே, நான் இப்ப என்ன முடிவு பண்ணட்டும், அவனை தப்பாதான் நினைக்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு, ஆனா தப்பா நினைக்கணுமா கூடாதா, அவன் மேல நான் எனக்கு டவுட் வரலாமா வரக்கூடாதா அப்படின்னு இவங்களே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு நோட் பண்றாங்க, என்னடி நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல ஒரு விஷயம் அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, காலையில இந்த காமெடி சும்மர் இருக்கான்ல அவன் புலம்பிக்கிட்டே இருந்தான், ஹீரோ வந்து ஊருக்கு போயிட்டான், இன்னைக்கு வந்து பிராக்டிஸ்க்கு வரமாட்டான் அப்படின்னு, அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா. இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, ஹீரோ ஊர்ல இல்லையா, வெளியிலயா போயிருந்தா, ஓகே ஓகே இப்பதான் எனக்கு புரிஞ்சுது, எனக்கு தெரியும் ஹீரோவால என்ன ஏமாத்த முடியாது அப்படின்றது, நான் தான் கரெக்டா யோசிச்சிருக்கேன், ஹீரோ மேல டவுட் வராம இருந்ததுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க, உனக்கு ஹீரோ எதுக்காக போயிருக்கான் அப்படின்றது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, உனக்கே தெரியல எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து ஆமா பத்தியா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ இப்போ ஹீரோயினோட அண்ணா இறந்து போயிருப்பாங்கல்ல அந்த கடலுக்கு தான் வந்திருக்காங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்தவங்க, கண்ணால பார்த்தவங்க அப்படின்னு ஒருத்தவங்க சாட்சி சொல்லியிருப்பாங்கல்ல, சோ அவங்க கிட்ட போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு தான் போயிருக்காங்க. அவங்க ஒரு கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தாத்தாவை நம்ம ஹீரோ மீட் பண்ணிடுறாங்க, அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ பிராக்டிஸ் பண்ணக்கூடிய இடத்தை காமிக்கிறாங்க. அங்க காமெடி சும்மர் சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோ இன்னைக்கு வரவே இல்லை, இன்னைக்கு அவன் வர மாதிரியே தெரியல அப்படின்னு. மொரட்டு சும்மர் வந்து ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு காமெடி சும்மர் சொல்றாங்க, நீ தான் அவரோட மனசை உழைச்சிட்டே அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே மொரட்டு சும்மருக்கு கோருது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு காமெடி சும்மர் சொல்றாங்க, உனக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா, உன்னோட டைம் அவன் வேஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வருத்தப்பட்டான், அவன் ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தான், அதனாலதான் அவன் வந்து உனக்கு காம்பன்சேட் பண்றதுக்காக அந்த பார்ட்டிக்கு கூட ஒழுங்கா நிக்கல, உடனே கிளம்பிட்டான் தெரியுமா, நீ பார்ட்டிக்கு வரல அப்படின்றத கூட யோசிச்சு யோசிச்சு இருந்துட்டு இருந்தான், நீ ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான், ஆனா நீ தான் அவனை பத்தி யோசிக்கிறதே கிடையாது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மொரட்டு சும்மருக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, ஹீரோயினோட பேக்ல இருந்து எடுத்திருப்பாங்கல்ல அந்த போட்டோவை தாத்தா கிட்ட காமிச்சு, உங்களுக்கு இந்த ஃபேமிலியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு தாத்தா சொல்றாங்க, அந்த சம்பவம் நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு, அது ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு கரெக்டா தெரியல, நான் இருந்தாலும் பார்த்து உனக்கு சொல்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி வச்சு ஜூம் எல்லாம் பண்ணி பாக்குறாங்க. ஜூம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா சொல்றான், எனக்கு இந்த பையனை தெரியும், இவன் வந்து சைட்ல எல்லாம் ஹேர கட் பண்ணிருப்பான், சென்டர்ல மட்டும்தான் முடி வச்சிருப்பான், அந்த மாதிரி தானே இவனோட ஹேர் ஸ்டைல் இருக்கும், எனக்கு இவனை நல்லா ஞாபகம் இருக்கு, இவனோட அப்பா கூட ஒரு சிஇஓ தெரியுமா, எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து பதட்டம் ஆயிடுது. சொல்லுங்க அவனுக்கு என்னாச்சு, அந்த சம்பவம் நடந்தப்ப நீங்க இருந்தீங்கல்ல, இந்த போட்டோல இருக்க பையன் கூட இனியொரு பையனை நீங்க பாத்தீங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லியிருக்கீங்க, அந்த பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே தாத்தா சொல்றாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ரெண்டு பசங்களை பார்த்தேன், ரெண்டு பசங்களும் வந்து போட்டி போடுறதுக்காக கடலுக்குள்ள போக இருந்தாங்க, அப்போ இந்த பையன் தான் எங்கிட்ட மெடலை கொண்டு வந்து கொடுத்துட்டு, இதை நீங்க வச்சுக்கோங்க தாத்தா, நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. இந்த தாத்தா சொல்லியிருப்பாங்க, டெய் கடல்லையாட நீச்சல் அடிக்க போறீங்க, அங்க வந்து கடல் இன்னைக்கு சீற்றமா இருந்த மாதிரி இருக்கு, அதனால போகாதீங்க பார்த்து போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த பையனும் சரி தாத்தா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிருந்திருப்பான். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பையன் கிட்ட போயிட்டு சொல்றான் இவன், ஆனா அந்த சின்ன பையனை நமக்கு காமிக்கல, ஹீரோயினோட அண்ணாவை மட்டும்தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அண்ணா சொல்றாங்க, கடல்ல இன்னைக்கு நீந்துறது ஒரு டேஞ்சரான விஷயம் அப்படின்னு தாத்தா சொல்றாங்க, காத்து சரியில்லையா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பக்கத்துல இருக்க பையன் சொல்றான், நீ வந்து கோல மாதிரி நடந்துக்காத, யார் ஃபர்ஸ்ட் வின் பண்றாங்களோ அவங்க தான் கோல்டு மெடல் ஜெயிக்கிறதுக்கு தகுதியானவங்க, அதனால போட்டி போட வரியா இல்லையான்னு கேக்குறாங்க. அந்த பையனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கடலுக்குள்ள இறங்கி போட்டி போட போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு பையன் வந்து மூழ்கிற மாதிரி போயிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு தாத்தா வந்து, என்னோட போனை காணலையே, யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணணுமே, நான் போனை எங்க தொலைச்சிட்டு, யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருந்திருப்பாங்க. ஆனா அந்த பையனை காப்பாத்தி இருந்திருக்க முடியாது. இந்த விஷயத்தான் தாத்தா இப்போ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோ கேக்குறாங்க, அந்த பையன் கூட இனியொரு பையன் குதிச்சான் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த பையனை உங்களால கண்டுபிடிக்க முடியுமா, நான் உங்ககிட்ட போட்டோ காமிச்சா உங்களால ரெகனைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தாத்தா சொல்றாங்க, கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் பரவாயில்ல நான் ட்ரை பண்றேன், நீ காமி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அவங்களோட சின்ன வயசு போட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க அந்த தாத்தா கிட்ட. தாத்தா ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்குது இந்த பையனா அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனா யோசிக்கும் போது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சொல்றாங்க, ஆமா இந்த பையன் தான், இந்த பையன் தான் அந்த பையன் கூட உள்ள குதிச்சது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு மனசே உடஞ்சு போயிடுது, மொத்தமா உரு குலைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா ஹீரோயினோட அண்ணாவோட சாவுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. கை காலெல்லாம் இவங்களுக்கு நடுங்க ஆரம்பிக்குது. இப்போ ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க, ஹீரோயினோட அண்ணா இருக்காங்கல்ல அவங்க போட்டிருந்த மெடலை நம்ம ஹீரோ சின்ன வயசு பையனா இருக்கும்போது அவங்க கிட்ட காமிச்சு, பாத்தியா நான் மெடல் வாங்க
வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நானும் தான் மெடல் வாங்குவேன், கோல்டு மெடல் வாங்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட அண்ணா சொல்லியிருப்பாங்க, நான் தான் மெடல் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம ரெண்டு பேரும் போட்டி போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கடலுக்குள்ள குதிக்கிறதுக்காக போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட அண்ணா வந்து ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அந்த தண்ணிக்குள்ள மூழ்கி போறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த பையனை காப்பாத்துறதுக்காக ரொம்ப ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்களால காப்பாத்த முடியல, கரையில வந்து ஒதுங்கிடுறாங்க. இதுதான் நம்ம ஹீரோக்கு இப்ப ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க, உட்கார்ந்து அழுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்றது அவங்களுக்கே தெரியல. ஹீரோயினோட அண்ணா இறந்து போறதுக்கு தான் தான் காரணம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கடலை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல நான் உயிரோடி இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடலை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சிண்ட்ரலா ஷூ இருக்குல்ல, அதை போட்டுட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா நாளைக்கு காலையில நான் ஹீரோவை பார்த்துட்டு இந்த ஷூவை காமிக்க போறேன், அப்ப அவன் வந்து புரிஞ்சுப்பா நம்ம ரெண்டு பேரும் தனியா பேசணும் அப்படின்னு, அப்படியாவது நான் அவங்க கூட பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நடக்கும் போது அந்த ஷூ ஹீல் வந்து உடஞ்சு போயிடுது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு, ஹீரோவுக்கு ஏதாவது தப்பா நடந்திருக்குமா என்ன, எனக்கு மனசு சரியில்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ கண்ணில கண்ணீரோட கடலுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின்க்கு நான் இந்த மாதிரி பண்ணிருந்திருக்கவே கூடாது, ஹீரோயின்க்கு மட்டும் கிடையாது, ஹீரோயினோட ஃபேமிலி மொத்தமும் என்ன மன்னிக்கவே மன்னிக்காது, ஒரு சின்ன பையனை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டே அந்த பக்கம் போயிட்டே இருக்காங்க, கடலுக்குள்ள போய்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கூட தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோ கடல்ல மூழ்கிற மாதிரி ஒரு கனவு வருது. டக்குன்னு துடிச்சு எழுந்திரிச்சிடுறாங்க, எழுந்திரிச்சு ஹால்ல போய் உட்காந்துக்கிறாங்க. மறுபடியும் அந்த கனவை யோசிக்கிறாங்க, ஐயோ இல்ல இல்ல இந்த மாதிரி நடக்கவே கூடாது, ஹீரோக்கு ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கடலுக்குள்ள இன்னும் அதிகமா போயிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு தாத்தா வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சு வெளியில எடுத்துட்டாங்க. எந்த தாத்தானா, ஒரு தாத்தா கிட்ட நம்ம ஹீரோ போட்டோஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த தாத்தா தான் வந்து பிடிச்சு வெளியில இழுத்துருப்பாங்க. ஹீரோவை வெளியில இழுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு இடத்துல போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, லூஸ் மாதிரி பண்ணக்கூடாது, சரியா சாகிறது ரொம்ப ஈஸியான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்துக்கிறாங்க. நீ கிட்ட ஒரு விஷயம் கேட்ட, ஒரு சின்ன பையனை காமிச்சு இந்த பையன் மூழ்கின விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்த, அந்த விஷயத்துக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது எனக்கு தெரியாது, ஆனா நீ சாகிறதுக்காக முடிவெடுத்திருக்கிறது அந்த விஷயத்தினாலதான் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு, அதை நீ இனி யோசிக்க கூடாது, நீ உன்னோட லைஃப்பை வாழணும், நீ இப்படி சாகலாம் முடிவெடுக்க கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ அங்கேயே சில மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க சிங்கட்டாவது அடுத்த நாள் காலையில இந்த தாத்தா கிட்ட ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இருக்கான்ல அவன் வந்து பேசுறான். அப்ப தாத்தா சொல்றாங்க, நேத்திக்கு நைட்டு ஒரு பையன் வந்திருந்தான், அந்த பையன் வந்து இதுலயே கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தான், அவன் எப்ப போனா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா அவன் சாகிறதுக்காக கடலுக்குள்ள எல்லாம் குதிக்க போயிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ரிப்போர்ட்டருக்கு வந்து நம்ம ஹீரோ தான் அப்படி பண்ணது அப்படின்றது தெரிஞ்சது, ஆனா ஹீரோ எதுக்காக இந்த மாதிரி பண்ணா அப்படின்றது தெரியல. அதனால எல்லா விஷயத்தையுமே தாத்தா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, தாத்தாவும் எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த ரிப்போர்ட்டர் இனியொரு தடவை ஹீரோ உங்களை வந்து மீட் பண்ணா அப்படின்னா ஏதாவது கேட்டானா உடனே நீங்க எனக்கு சொல்லிடுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப தாத்தா அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து பார்த்துட்டு இந்த விஷயம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு, எதுக்காக எல்லாரும் அதை பத்தியே கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கீழே இருந்து போட்டோ எடுத்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோட சின்ன வயசு போட்டோவை தாத்தா கிட்ட கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த போட்டோ தான். நம்ம தாத்தா இப்ப அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறமா, ஐயோ நான் இந்த பையன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே, இந்த பையன் வந்து அந்த பையன் இல்லையே அப்படின்னு சொல்லி, நான் இப்பவே இதை அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் அப்படின்னு கூட்டிட்டே ஓடுறாங்க. இந்த சீன் கட்டாவது நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினோட ஷூவை அவங்களோட மாமா பையன் வந்து சரி பண்ணிட்டாங்க. ஸோ ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க, ஹீரோயின் அதை போட்டு பாக்குறாங்க, அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, நல்லா ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பையன் கேக்குறான், உனக்கு இந்த ஷூ யார் தந்தா அப்படி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இந்த ஷூ எனக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இது எனக்கு லக்க கொண்டு வந்து தரும், அதனால தான் இந்த ஷூவை நான் விரும்பி போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சீன் கட்டாவது இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட்டுக்கு ஹீரோவோட அப்பா கால் பண்ணி திட்டுறாங்க, நேத்துக்கு நீ ஹீரோ என்ன பாக்குறதுக்காக கிளம்பி வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன, ஆனா அவன் வீட்டுக்கு வரவே இல்ல, அவன் எங்க போயிட்டான், என்ன நடந்துட்டு இருக்கு, நீ அவனோட அசிஸ்டன்ட் தானே, அவனை ஒழுங்கா பாக்குறியா இல்லையா, உன்னை நான் அங்க வந்தேன் அப்படின்னா பிச்சு பிடிவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு காலை கட் பண்றாங்க. இந்த பக்கம் அசிஸ்டன்ட் பாய்க்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, ஹீரோ எங்க போய் தொலைஞ்சானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் உள்ள வந்து ஹாய் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அசிஸ்டன்ட் பாய்க்கு கோவம் வந்துருது, நான் ஒண்ணும் விளையாடுற மூட்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் பாய் சொல்றாங்க, ஹீரோ ஊருக்கு போகல, அவன் எங்க போயிருக்கா அப்படின்றதே தெரியல, உனக்கு தெரியாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து அவன் ஊருக்கு போனான்னு தானே நானும் நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு எதுவும் தெரியாதே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க, இல்ல அவன் ஊருக்கு போகவே இல்லை, அவன் எல்லார்கிட்டயுமே போய் சொல்லியிருக்கான், போய் சொல்லிட்டு எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து எங்க போயிருப்பானா இருக்கும், எனக்கிட்டே சொல்லலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. இங்க சீன் கட்டாவது இப்ப செகண்ட் ஹீரோவை காமிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோக்கு ரிப்போர்ட்டர் கால் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட்டர் செகண்ட் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு சின்ன பையனோட சாவுல அவனோட ஈடுபாடு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான்,
இங்க வந்து எல்லார்கிட்டயுமே விசாரிச்சுட்டு இருந்தானா, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு, ஹீரோயினோட அண்ணா பத்தி தான் விசாரிக்கிறதுக்காக ஹீரோ போயிருக்காங்க அப்படின்றது. ஆனா நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ரிப்போர்ட்டர் சொல்றாங்க, ஒரு விட்னஸ் வந்து இந்த விஷயத்த பார்த்தா அப்படின்னு ஒரு தாத்தா சொல்லியிருந்தாங்க. அந்த தாத்தா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க இனியொரு பையனையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, அந்த இனியொரு பையன் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப செகண்ட் ஹீரோ செம ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா ஷாக் ஆகாத மாதிரியே சொல்றாங்க, எனக்கு தெரியல, எனக்கு அந்த விஷயம் பத்தி எல்லாம் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரிப்போர்ட்டர் வந்து, அவனோட ஃப்ரெண்டு தானே, அவன்கிட்ட நீ பேசலாம்ல, அதுக்காக தான் நான் உனக்கு கால் பண்றேன், வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஹீரோ வந்து, இந்த விஷயத்த பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க என்கிட்ட கேட்டு வேஸ்ட், அதனால எனக்கு இதை பத்தி இனி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. இப்போ ரிப்போர்ட்டர் வந்து யோசிக்கிறாங்க, இவன் அவனோட ஃப்ரெண்டு தான், ஸோ இவனுக்கு இந்த விஷயத்துல ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு, கண்டிப்பா நான் இதை கண்டுபிடிச்சே தீர்வேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப செகண்ட் ஹீரோ காமிக்கிறாங்க, செகண்ட் ஹீரோ ரூமுக்கு போயிட்டு ஆல்கஹால் குடிக்கிறாங்க, அவங்க ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க, ஹீரோவுக்கு செகண்ட் ஹீரோ கால் பண்றாங்க, நீ எங்க இருக்க, நான் உன்னை தேடி வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்து அவங்க இருக்கக்கூடிய இடத்த சொல்றாங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு இப்ப சாகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ இப்ப ஹீரோவை மீட் பண்றதுக்காக போயிருக்காங்க, ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் மீட் பண்றாங்க. ஹீரோ செகண்ட் ஹீரோ பார்த்தோன்னே சொல்றாங்க, எனக்கு வாழவே தகுதி கிடையாது, மொத்தத்திலேயே ஒரு ஆளை கைவிடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, அதனாலதான் எல்லாருமே அவங்கள கைவிட்டிருப்பாங்க, என்ன நிறைய பேர் நிறைய தடவை கைவிட்டிருக்காங்க, ஆனா எங்க அப்பா அப்படி பண்ணல, எங்க அப்பா என்ன தத்தெடுத்துட்டாங்க, என்ன வந்து ஜீனியஸ் அப்படின்னு சொன்னாங்க, என்னால ஸ்விம் பண்ண முடியும்னு நம்பினாங்க, ஆனா அது எல்லாமே போய், என்னோட அப்பா வந்து என்ன தத்தெடுத்திருக்கவே கூடாது, அது அவங்க பண்ணின பெரிய தப்பு, அதனாலதான் நான் இந்த மாதிரி இருக்கேன், எனக்கு வாழவே பிடிக்கல, நான் வாழ தகுதியே இல்லாதவன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே செகண்ட் ஹீரோக்கு கோவம் வந்துருது, நீ ஏன்டா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சு, நீ என்ன லூசா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோவோட பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க, நான் தான் ஹீரோயினோட அண்ணாவை கொலை பண்ணது அப்படின்னு. உடனே செகண்ட் ஹீரோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா ரொம்ப ஆச்சரியமா எல்லாம் ஒண்ணு கேட்கல, அதுல நமக்கே ஒரு டவுட் வருது, என்னடா இவங்க இப்படி சிம்பிளா கேட்கறாங்க அப்படின்னு. நம்ம ஹீரோ சொல்றாங்க, என்னோட கனவுல ஒரு பையன் வந்துகிட்டே இருந்தான் அப்படின்னு சொன்னல, அது வேற யாரும் கிடையாது, ஹீரோயினோட அண்ணா தான், அவன் தான் என்னோட கனவுல வந்துகிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே செகண்ட் ஹீரோ வந்து, எனக்கு இதை கொஞ்சம் டீடைல்ல சொல்றியா அப்படி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ டீடைல்டா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என்னோட சின்ன வயசா இருக்கும்போது நான் இந்த கடலுக்கு வந்தேன், அப்போ என்கிட்ட ஒரு பையன் வந்து மெடலை காமிச்சு என்னால ஸ்விம் பண்ண முடியும், நான் இந்த மெடலை ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்னா நானும் அதுக்கு வந்து என்னாலையும் கோல்டு மெடல் ஜெயிக்க முடியும், நம்ம ரெண்டு பேரும் வேணா போட்டி போட்டு பாக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவன் வந்து என்கிட்ட சொன்னான், இங்க காத்து ரொம்ப பலமா இருக்கு, இந்த கடல்ல இன்னைக்கு நீந்த முடியாது, இது டேஞ்சர் அப்படின்னு. ஆனா நான் தான் கேட்கவே இல்ல, நீ என்ன கோழையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவன் வந்து, இல்ல நான் கோழை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என் கூட நீந்திரதுக்காக வந்தா, நாங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டோம், அந்த போட்டியில என்னோட உயிர் போயிருந்திருக்க வேண்டியது, பாவம் அந்த சின்ன பையன், அந்த பையன் போயிட்டு மூழ்கி இறந்து போயிட்டான், நான் தான் எல்லாத்துக்குமே காரணம், நான் அவனை கோழை அப்படின்னு சொல்லி அவனை உசுப்பேத்தி விடல அப்படின்னா கண்டிப்பா அப்படி ஒண்ணு நடந்திருக்கவே செய்யாது, எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து, இல்ல அப்படி இருக்காது, இது உண்மையா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, இல்ல நான் தான் பண்ணினேன், நான் தான் அவனை பண்ணிட்டேன், நானா அவனை கொலை பண்ணிட்டேன், நான் தான் அவனை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க அடிச்சுக்கிறாங்க. இப்ப செகண்ட் ஹீரோ நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாங்க, நான் வந்து ஹீரோயினோட ஃபேமிலிக்கு, ஹீரோயினுக்கு எல்லாருக்குமே துரோகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, நான் இங்கே இருக்கேன், நீ என்கிட்ட வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துற மாதிரி படுத்துறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட், காமெடி ஸ்விம்மர், ஹீரோயின் மூணு பேருமே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, ஹீரோ எங்க தான் போயிருப்பான், அவனை இன்னும் காணுமே, அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே, இதை யார்கிட்டயுமே சொல்லாம எதுக்காக தனியா போனா, வீட்டுக்கு போறேன் போய் சொல்லிட்டு அதுவும் போயிருக்கான், எவ்வளவு தைரியம் அவனுக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோ ரெண்டு பேருமே பேசி முடிச்சாச்சு. செகண்ட் ஹீரோ மெதுவா நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க, ஹீரோயின் அதுக்கப்புறமா நடந்த சம்பவம் இந்த ரெண்டையுமே நீ மறந்துடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, அது ரெண்டையுமே என்னால மறக்க முடியாது, அது என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, நீ மறந்துதான் ஆகணும், ஏன்னா உனக்கு ஸ்விம்மிங் இருக்கு, உங்க அப்பாவுக்காக நீ வந்து ஸ்விம் பண்ணி ஆகணும், உங்க அப்பா உன்னை கைவிட்ட கூடாதுல, அதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஸ்விம்மிங் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ இப்ப சொல்றாங்க, நீ வந்து ஹீரோயினை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு என்கிட்ட கேட்ட, இப்ப அதுக்கான டைம் வந்துருச்சு, நீ ஹீரோயின் பக்கத்திலே இரு, அவளை நீ பத்திரமா பாத்துக்கோ, என்னால ஹீரோயினை கண்டிப்பா மறக்க முடியாது, ஆனா ஹீரோயின் கிட்ட போகவும் முடியாது, ஏன்னா நான் அவ அண்ணாவை கொன்னிருக்கேன், கண்டிப்பா என்னால அது முடியாது, அதனால நான் இனி ஸ்விம்மிங்க்கு திரும்பி போக போறேன், எனக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல ஒரு செவரை நானே எழுப்பிக்க போறேன், நானே அவகிட்ட இருந்து தள்ளி நிக்க போறேன், அவளை நான் கஷ்டப்படுத்த விரும்பல, வா இங்க இருந்து போகலாம்
அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஹீரோவும் செகண்ட் ஹீரோ இங்க இருந்து கிளம்பியாச்சு. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஹீரோட ரூமுக்கு வந்து பாக்குறாங்க. ஆனா சாப்பாடு எல்லாம் அப்படியே இருக்கு, இவங்க சமைச்சு வச்சது எதையுமே ஹீரோ சாப்பிடலையா, ஏன் சாப்பிடல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் சொல்றாங்க, என்னன்னே தெரியல, அவன் வந்துட்டு ஒண்ணுமே சாப்பிடல, இந்த பர்ஸ மட்டும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னா அப்படின்னு கொடுக்குறாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு, நான் இதை தொலைச்சிட்டேன் நினைச்சேன், பரவாயில்லையே இது அவனே என்கிட்ட கொடுத்துருக்கலாமே, உன்கிட்ட எதுக்காக கொடுத்தான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க, அவன் ரொம்ப மாறிட்டான், நேத்திக்கு வந்ததுல இருந்து ஒழுங்காவே பேசல, காலையில வந்துட்டு இந்த பர்ஸ உங்ககிட்ட கொடு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இங்க இருந்து போயிட்டான், ரொம்ப முரட்டுத்தனமா பேசின மாதிரி பேசிட்டு போனான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே ஹீரோயின் வந்து, அப்படியா, அவன் எதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்போ ஸ்விம்மிங் பண்ற ஏரியாவை காமிக்கிறாங்க, எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம ஹீரோ போயிட்டு அவங்களோட கபோர்ட ஓபன் பண்றாங்க, உள்ள ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்கும், அதை எடுத்து பாக்குறாங்க. அதை வச்சது வேற யாரும் கிடையாது, நம்மளோட மொரட்ட ஸ்விம்மர் தான். இப்ப நம்ம ஹீரோ மொரட்ட ஸ்விம்மரை பாக்குறாங்க. மொரட்ட ஸ்விம்மர் திரும்பி பார்த்துட்டு சொல்றாங்க, எனக்கு ஃபுட் எல்லாம் கொண்டு வந்து வச்சது நீ தான் அப்படின்றது எனக்கு தெரியும், இப்போ உனக்கு எனர்ஜி தேவைப்படுதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அப்படியே பார்த்து சிரிக்கிற மாதிரி ஸ்மைல் பண்றாங்க. இத காமெடி ஸ்விம்மர் நோட் பண்றாங்களா, ஏய் இங்க என்ன நடக்குது, நீ தான் அவனுக்கு ஜூஸ் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப மொரட்ட ஸ்விம்மர் சொல்றாங்க, நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட சொல்றாங்க, உன்னோட எனர்ஜி வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, உனக்கு கண்டிப்பா எனர்ஜி தேவை, அதனால நீ இத குடி, அது மட்டும் இல்லாம நீ கான்டெஸ்ட்ல வந்து ஜெயிக்கணும், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ உடனே ஓகே சொல்லிட்டு அதை குடிக்கிறாங்க. காமெடி ஸ்விம்மருக்கு ஒரே ஜாலியா இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. இப்ப நம்ம ஹீரோவுக்கு ஒரு கால் வருது, யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். ஆனா நம்ம ஹீரோ கால அட்டன் பண்ணல. அப்ப பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருது, எனக்கு தெரியும் நீங்க தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னா நம்ம ஹீரோயின் தான் அங்க வந்திருப்பாங்க. எல்லாருமே, ஏய் நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் ட்ரெஸ் சேஞ்ச்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எதையுமே கண்டுக்காம ஹீரோ கிட்ட பேசுறாங்க, எதுக்காக நீ எப்ப பார்த்தாலும் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்க, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, காலையில இருந்தே உன்ன காணும், அது மட்டும் இல்லாம நீ சாப்பிடாம வேற வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, அப்படின்னா நீ வேலையை விட்டுடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், என்ன சொல்ற நீ, வேலையை விடணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து, ஆமா வேலையை விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, பின்னாடியே ஓடுறாங்க ஹீரோ பின்னாடி. ஹீரோ நில்லு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ நிக்கிறாங்க, ஹீரோயின் முன்னாடி போய் நின்னுட்டு கேக்குறாங்க, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, எனக்கு உன்கிட்ட எதுவும் பேசவும் வேண்டாம், நீ சொல்ற எதையும் கேட்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, நீ பண்றதெல்லாம் உண்மையாவே பண்ற மாதிரி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, நான் நடிக்கல, நான் உண்மையா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின்க்கு இப்போ ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன சொல்லன்னு தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. எங்க சீன் கட் ஆகுது, இந்த எபிசோட் முடியுது. நிஜமாவே நம்ம ஹீரோ தான் ஹீரோயினோட அண்ணாவை கொலை பண்ணதா, அப்படி இல்லனா இனி ஒரு பையனை பார்த்ததா அந்த தாத்தா சொல்லிருப்பாங்கல்ல, சோ அந்த பையன் யாரு? செகண்ட் ஹீரோ எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு ஷாக் ஆகாம நார்மலா நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே பார்த்து அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.